சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மயிலாடுதுறையில் போக்கு காட்டி வரும் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் 6வது நாளாக ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் பேசலாம். மோகன், 6வது நாளாக இந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது வரை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நடவடிக்கைகளாக மேற்கொண்டிருக்கிறாங்க? கார்த்திகா, மயிலாடுதுறை நகர்பகுதியில் கடந்த 2ஆம் தேதி அன்று இந்த சிறுத்தை வந்து தென்பட்டது. சிறுத்தை நடமாட்டம் அந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சியின் மூலமாக பதிவில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. கடந்த 4 நாட்களாக மயிலாடுதுறை நகர்பகுதியில் சுற்றித் திரிந்த இந்த சிறுத்தை தற்போது அங்கிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து குத்தாலம் என்கிற பகுதியிலிருந்து காஞ்சிவாய் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த அந்த சிறுத்தையை பார்த்த மக்கள் தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்று முதல் அந்த காஞ்சிவாய் அப்படிங்கிற கிராமத்தில் வனத்துறையினர் முகாமிட்டு 15 கேமராக்கள் அமைத்தும் அந்த பகுதியில் உள்ள காடுகள் மற்றும் அந்த ஆற்று படுகைகளை வந்து கூண்டுகள் அமைத்தும் அந்த சிறுத்தையை கண்காணிக்கிற பணிகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தீவிரமாக இந்த கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில இந்த அந்த காஞ்சிவாய்க்கு அடுத்து உள்ள போரூர் கிராம போராவூர் அப்படின்ற கிராமத்திலையும் அந்த சிறுத்தையை பார்த்ததா தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கேயும் அந்த பாதுகாப்பு பணிகளை வந்து வனத்துறையினர் ஈடுபட்டு அந்த சிறுத்தையை தேடும் பணியில ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பா அந்த மசினக்குடியில T20 பிடிக்கிறதுக்காக சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காலன் ஆகியோர் இந்த காஞ்சிவாய் அடுத்த ஊராட்சியில உள்ள இந்த போராவூர் கிராமத்துல இந்த சிறுத்தையை தேடும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. 15க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிதாக கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல இந்த கூண்டுகளை வைத்து இந்த சிறுத்தையை பிடிக்கிற பணியில வனத்துறை தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்த்திகா, கிட்டத்தட்ட மயிலாடுதுறை நகரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது சிறுத்தை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 நாளாக மிகுந்த சிரமத்திற்கிடையில் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்கள் மிகுந்த அச்சத்தோடு அங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக சிறுத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.